ஒரு ஸ்தோத்திரம். முதல் துதியில அழிபோல இருந்து லைட்டு ஊதா கலரு ரோஸு வெள்ளையெல்லாம் நல்ல ஒளியை பார்த்தேன். அதுக்கப்புறம் பாதம் கழுவிட்டு வந்த பிறகு ஒரு வாசல் அப்படி உள்ளாடி நல்ல உள்ளாடிப்பை பிரகாசமா பார்த்தேன் ஒயிட் கலர்ல. திருப்பி அப்பத்தை கையில தந்ததுக்கு அப்புறம் அது அப்பத்தை கிட்டோட்டு ஒரு ஆறு மாதிரி பாஞ்சி போனதை பார்த்தேன். திருப்பி அப்பமும் ரசமும் புசித்த பிறகு ஏசப்பா ரத்தம் கையில பாய்ந்ததை பார்த்தேன். ஆணி கரந்ததாட்டு என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பயப்படாத, நிச்சயமாகவே நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையின் கரம், தேவனுடைய மகத்துவத்தின் கரம், தேவனுடைய அன்பின் கரம், தேவனுடைய இரக்கத்தின் கரம், ஆண்டவரே ஆண்டவராகிய தேவனுடைய கரம் உன் பட்சத்தில் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, உன்னுடைய சொந்த பந்தங்கள் அது அறியவும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நீ நடாததும் நீ விதைக்காததும் நீர் நீர் பாய்ச்சாததும் ஆகிய உன்னதமான மகத்துவத்தின் கனியை நீ புசிப்பாய் என்று உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஒரு கரம் தட்டு கொடுக்கலாமே. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கும் போது சபம் முழுவதும் பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தேன். அப்புறம் ஜெபிக்கும் போது எனக்கு புதிய வேலை ஆண்டவர் தந்து அபிஷேகத்தால் நிரப்பியது. முழு பலத்தோடு ஒரு கரம் தட்டு கொடுக்க பாப்பா. ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய தேவன் மகிமையில உன்னை பிரகிஷ்டிக்க வைப்பதற்காக மறுரூபமாக கூடிய அனுபவத்தை அது சீக்கிரமாக உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். உன் குடும்பத்தின் சமாதானத்தையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய சந்தானத்தை நான் ஆசிரிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். இரத்தம் ஜெயம் ஆகா, இரத்தம் ஜெயம் கல்வாரிய சிவன் இரத்தம் ஜெயம், காரண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரியே சிவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், அனுமத்தம் தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், கேடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீ கேடும் ரத்தம் ஜெயம். சொல்லு கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் துதியில ரொம்ப அபிஷேகமா இருந்தது, அப்படி நல்ல அபிஷேகமா இருந்து. அடுத்த ரெண்டாவது துதியில எனக்கு மேல அவர் அழகான ஒரு வெளிச்சம், ஒரு அழகான ஒரு கலர்ல ஒரு வெளிச்சம் தோணுச்சு. அடுத்த துதியில வந்து மேல இருந்து ஒரு அழகான வஸ்திரம், ஒரு வெள்ள வஸ்திரம், வெள்ளிய வஸ்திரம் அப்படி பறந்துட்டு இருந்தது போல தெரிஞ்சது. உற்சாகம் ஒரு கரம் தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவனுடைய கல்யாணத்திற்கு ஆயத்தமாக வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு, ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்பட்டு, ஆண்டவராகிய தேவனுடைய பிரகாசத்தில் நீ இனிவாய். இனி உன்னோடு இருந்து உன் நாவோடு இருந்து நான் செயல்படுவேன். நீ அநேக பேரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறது உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். குற்றம் கண்டுபிடிப்பதல்ல, உறவு போல ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை உன்னோடு இருந்து உன்னோடு இருந்து நீ பிரகாசிப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. போச்சு, முன்ன வந்தது இல்லைங்க, முன்ன வந்தது இல்லைங்க. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் முதல் துதி வந்து இந்த பாதம் கழுவதற்கு முன்பாக ஜபித்து கொண்டிருக்க ஜமையும் இந்த சபை பீடத்து மேல வெள்ள பூக்களா நிறைந்ததை பார்த்தேன். ரெண்டாவது பாதம் கழுவிட்டு வந்து ஜமையும் ஒரு அனல் மூட்டு என் மேல காற்று அடித்தது போல இருந்து அபிஷேகத்தினால் உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடுப்பாப்பா. நிச்சயமாகவே கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை, கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய மகத்துவத்தின் கரம், கர்த்தருடைய அன்பின் கரம், கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் உன் பட்சத்தில் இருக்கும். நீயோ
நீயோ ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்னுடைய வலியினால் உன்னுடைய பாடுகளை மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற சத்தம் என் காதில விழுகிறது. பயப்படாத 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 நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். கலங்காது கலங்கா அதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காது கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லு கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல வெளிச்சமா இருந்து அடுத்து இந்த வைர கல்லு போல சுத்தி சுத்தி அப்படியே சபை முழுவதும் சுத்திட்டே இருந்து, அதுக்கப்புறம் நல்ல இந்த நீர்ப்பாய்ச்சல் போல இருந்து லாஸ்ட் துதியில வந்து இந்த ரெண்டு கரம் தெரிஞ்சு பெரிய அங்கி போட்டுட்டு தெளிக்கப்படுவதாக சங்கிலியில் ஆரம்பித்து தெளிக்கப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கூட வருத்தப்பட்டு பாரசோமப்பவரே வருவே இயேசு வண்டை இழைப்பார. சொல்லு சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முதல்ல ஜெபித்து கொண்டிருக்கும் போது சபையில அக்கினி இறங்கின தலை ஊர் அக்கினி எரிந்து கொண்டிருந்த நான் தலையில தீ எரியுதா என்று எனக்கு எங்க நிச்சயன்றே தெரியல. பரவசமா அப்படியே உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்ப மரபூபமாக கூறிய உன்னதமான மகத்துவத்தை ஆண்டவர் உன் சிரசில வைக்கிறா, சிரசில வைக்கிறா, உன் நாவில அக்கினியை வைக்கிறா. உன்னுடைய சுவிசேஷத்தினால் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய நாமத்தை சொல்லு ஒரு சபை முழுவதும் நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன். இரண்டாவது துதியில புதிய கிருபையும் புதிய அபிஷேகமும் நம்ம உடம்பெல்லாம் ஒரே சூடாட்டு இருந்தது. நல்ல அபிஷேகம் கிருபையும் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீயோ மன வந்த வாழ்க்கையில் வாழ்ந்து மன போன போக்கையில் போகாமல் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் கார்ந்திருந்து கர்த்தருடைய தஞ்சம் என்று நீ இருந்தால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை உன்னோடு இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் இன்று உனக்கு இன்று உனக்கு இன்று உனக்கு ஓ உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, விசுவாசத்தோடு போ. கட்டின வீடா நிலம் பொழுதோ கண்டிடும் உறவினரோ, கட்டிடும் வீடும் நிலம் பொழுதோ கண்டிடும் உறவினரோ அவிபோனால் கூட உன்னோடு வருவ. சொல்லு முதல் துதியில இருந்து புல் எப்படி பஞ்சு பசுவை போல நல்ல படம் நடந்து ரெண்டாவதுக்கு இந்த பாதங்கள் இட்டு வரச்சுல இந்த திராட்சை ரசம் இருக்கச்சுல வானத்துல இருந்து ஒரு சிலுவை ஒளி நீர்வீழ்ச்சியிலே சுகமாக வாழ்கிற உன்னதமன பாக்கியத்தை உன் சிரசிலே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு போ. இயேசுவின் நாமம் எனிதான நாமம், ஏன எல்லா நாமம் என்ப நாமம் எங்கள் இயேசு. சொல்லு
ஸ்தோத்திரம். ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்து அப்புறம் வந்து ஒரு அபிஷேகம் வந்து என் தலையில இறங்கினது உணர முடிஞ்சிச்சு. எல்லாம் நல்ல அனலாக காணப்பட்டது. அப்படியே உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. நிச்சயமாகவே ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு தெய்வீக அபிஷேகம் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் மீது ஆசைவாடி கொண்டிருந்ததை கண்டேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். பயப்படாத, 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 பயப்படாத. நான் உன் பட்சத்தில் இப்போ உன் சரீரத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணிகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிப்பே, உன்னை பலப்படுத்தவே, உன்னை பலப்படுத்தவே. உன்னுக்கு எதிராக போராடுகிறவர்கள் எவர்களாயிருந்தாலும் ஈ பொருளாய் போவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்லா நாமம் இன்ப. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துதி நடந்துட்டு இருக்கும் போது வித்தியாசமா அனுபவத்தை சொப்ப தந்தாங்க. வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சொப்ப தந்தாங்க. ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கான ஒரு வாழ்க்கையை உன் சிரசில வைத்திருக்கிற. நீ பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத என் மகளே, நீ திகையாத என் மகளே. உன் பட்சத்தில் இருந்து உன்னை கடாட்சிக்க வல்லவராயிருக்கிற இயேசு நான் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தொகுதியில பயங்கரமான ஒரு அபிஷேகமா இருந்தது. ஒரு நொடி பொழுதுல எங்க இருக்கேனே தெரியாம எங்கேயோ சுத்தது மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் கையை நீட்டி இந்த ரசத்துக்கு நேரா கையை நீட்ட சொல்லும் போது ஒரே ஒரு கரம், கரத்துல அப்படி ஆணி பாய்ந்து ரத்தம் வடிகிறத பாத்துட்டேன்னு கொஞ்ச நேரத்துல இருந்து அதுல ஒரு துண்டு, ஒரு பீஸ், இந்த கரை கையில இருந்து ஒரு துண்டு காணல. அந்த நேரம் என்னுடைய தலை வந்து பயங்கர ஒரு பாரமா வெயிட்டா உணரப்பட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தாங்க முடியாத அபிஷேகமாய் காணப்பட்டது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டே இருந்த. நிச்சயமாக, நிச்சயமாக. இப்ப வருவதற்கு அதுல நின்னுட்டே இருக்கும் போது போகும்போது கோலும் போது தடி என்னை தேட்டட்டும்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி என் முன்னாடி ஒரு கோலும் கையும் தடியுமா ஒருத்தர் முக்கியமாக உணரப்பட்ட அதுல இருந்து என்னுடைய காது பயங்கரமாய் சுடு. இப்போது அது ஒரு வலி மாதிரி இருந்துட்டே இருக்கு. உற்சாகமாய் ஒரு கரம் தட்டு கொடு. ஆண்டவுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். இன்றோடு 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 உன் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டு பொல்லாத சத்துருவும் கட்டுகள், சத்துருவும் கட்டுகள் உன்னை விட்டாக இன்று முதல் தேவனுடைய மகிமையின் கரம் உன் சிரசில் அமர. நீயோ, 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 நீயோ என் கிருபை பெற்ற தேவ பிள்ளை, என் கிருபை பெற்ற தேவ பிள்ளை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, விசுவாசத்தோடு போ. கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபையும் ஆத்துமாக்களையும் உனக்கு தருவார். நீயோ எனக்காக, எனக்காக பாடுபடுகிறேன், எனக்காக பாடுபடுகிறேன் ஒரு தேவ பிள்ளை என்பதை ஆண்டவராகிய தேவன் உன்னோடு இருந்து செயல்படும் அநேக அநேக காரியங்களிலே நீ வெற்றி பெறுவாய், வெற்றி பெறுவாய். இதோ கர்த்தருடைய வாயிலே செல்லிட்டு என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் பெரியவர் என்பதை அதி சீக்கிரத்தில் ருசித்து பார்ப்பாய். அவரே உன்னுடைய வேதனைகளை, அவரே உன்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நீ இனி பயப்படாத, பயப்படாத. உன்னுடைய துக்கங்கள் உன்னை விட்டு மாறப்போகிறது, உன்னுடைய பலவீனங்கள் உன்னை விட்டு மாறப்போகிறது. கர்த்தருடைய கரம் உன் வீட்டில் இருக்கும், கர்த்தருடைய கரம் உன் வீட்டில் இருக்கும். உன் வீட்டை பிட முடியா, உன் வீட்டை பிட முடியா, உன் வீட்டை பலப்படுத்துவ. உன்னை கைது வரைக்கும் காணாத அற்புதங்களை, அதிசயங்களை நான் காண செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து வருகிற எல்லா எதிர்வினைகளையும் உடைத்து போடுவேன் என்று வாக்கு தருகிறார். உற்சாகமா.
உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. வேதவசனம், நியாய தீர்ப்பு வேதவசனம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ வசனத்திற்கு, தேவனுடைய மகிமைக்கு கட்டுப்பட்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படு. ராஜ்யத்தில் ஒரு பங்கு உண்டு, ராஜ்யத்தில் ஒரு பங்கு உண்டு என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். சரீரத்தில் இருக்கிற பாடு இன்று காணாமல் போய்விடும். ஓடிப்போம். வருவாய் தருணமெதுவே அழைக்கிறாரு வல்ல ஆண்ட இயேசு அண்டை. வருவாய் தருணம் எதுவே அழைக்கிறாரு வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. சொல்லு இயேசுபாக்கி சோத்ரா. ஜபத்துல இல்ல அபிஷேகமா உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்போம். அதே அபிஷேகம் ஒரு விசை கூட கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் அபிஷேக தைலத்தினால் உன்னை நிரப்புகிறார். இனி உனக்கு எதிராக எந்த எகிப்தியனும், உனக்கு எதிராக எந்த எகிப்தியனும் இனி நிற்பதில்லை. நாமம் ஏனிதான நாமம், இணையில்ல நாமம் எந்த நாமம். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில என்ன யாரோ கட்டி பிடிச்சது போல உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவர் தந்த கரங்களை தட்டி, 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 கரங்களை தட்டி. அதே அபிஷேகம், அதே வல்லமை நீ இழந்து போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு, தேவ கிருபை இழந்து போகாதபடிக்கு, உன் குடும்பமே நானே கர்த்தரை சேவிப்போம் என்கிற உன்னதமான வாக்கு தத்துவத்தோடு, ஆண்டவர் தந்த பலத்தோடு, ஆண்டவர் தந்த பலத்தோடு அபிஷேக தைல ஊற்றப்பட்டு உன்னை அபிஷேகித்து இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக ஒரு அபராக்கபோ ரிக்கபராக்கபோ அப்போ அப்போ ஊற்றுங்கப்போ, ஊற்றுங்கப்போ, ஊற்றுங்கப்போ. தேவ பல, தேவ பல. பயப்படாத, நிச்சயமாக கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை வழி நடத்தும் என்று உனக்கு வாக்கு தருகிறார். இயேசு பட்ட பாடுகள் வேணிகளை நினைத்திருக்கும் போது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் அப்படி அவரை தலையை சுத்தி உடம்பு முழுவதும் ரத்தத்தை பாய்கறி பார்த்து இருந்தேன். அடுத்தது பின்ன அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தலையிலிருந்து ஒரு பெரிய ஒளி வீசி கொண்டிருந்த பாருங்க. அது மட்டுமல்ல, அடுத்தது கொஞ்சம் பேருக்கு தலையிலிருந்து அப்படி விளக்கு எரியதை பார்த்துக்கிட்டு, அடுத்தது கொஞ்ச நேரம் பின்னும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சை சுத்தி அப்படி பிரகாசம் வீசிட்டு இருந்ததை பார்த்து உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தில் வெளிச்சத்தை, உன் குடும்பத்தில் வெளிச்சத்தை ஊற்ற அவர் சுத்தமாயிருக்கிறார், அவர் பக்தமாயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற தீய சக்திகள், தீய சக்திகள், அக்கிரம சக்திகள், மனுஷ சக்திகள் இனி இல்பொருளாக போவார்கள், இல்பொருளாக போவார்கள். நீ கண்ட எகிப்தியர் இனி உனக்கு இல்லை. ஆண்டவருடைய கரம் உன் பட்சத்தில் உன்னை பலப்படுத்த, நானே தெய்வம் என்பதை உன் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ.